லிட்டில் ஹார்ட் குக்கூவின் அன்பான நம் இதயங்களுக்கு அன்பு வணக்கம். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, பிண்டி சில்லி ஃப்ரை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்திருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. பிண்டி சில்லி ஃப்ரை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இன்க்ரீடியன்ட்ஸ் என்னென்ன தேவைன்னு பார்க்கலாம். உப்பு, மிளகாய்த்தூள், மல்லித்தூள் தேவையான அளவு. வெண்டிக்காய் எடுத்து நல்லா தண்ணியில் கழுவிட்டு காய வச்சுட்டு இந்த மாதிரி சின்ன சின்ன பீஸாக நான் கட் பண்ணிக்கிறேன். சின்ன பீஸில் ரெண்டாக கட் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு எந்த சைஸில் வேணுமோ அந்த சைஸில் நீங்கள் கட் பண்ணிக்கலாம். மிளகாய்த்தூளும் உப்பும் நான் மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கிறேன் மசால் போடுறதுக்கு. மல்லித்தூளும் அதில் ஆட் பண்ணிக்கிறேன். பிண்டி சில்லி ஃப்ரைக்கு தேவையான மசாலா நம்ம ரெடி பண்ணியாச்சு. இப்போ இந்த மசாலாவை எடுத்து வெண்டைக்காய் மேலே ஆட் பண்ணுறேன். எல்லா வெண்டிக்காயையும் இந்த மசால் வந்து படுற மாதிரி பரட்டி விட்டுறணும். மசால் ஃபுல்லாக தடவியாச்சு. இப்போ ஒரு சட்டியில் தேவையான அளவு நல்லெண்ணெய் ஊற்றி கடுகு, சீரகம், கருவேப்பிலை போட்டு தாளித்து விட்டுறேன். நம்ம மசால் தடவி ரெடி பண்ணி வச்சுருந்த வெண்டைக்காயை இதில் சேர்க்குறோம். வெண்டைக்காயோட பெனிஃபிட்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, கண்ணுக்கு ரொம்பவே நல்லது, ஸ்கின்னை ஆரோக்கியமாக வச்சுக்கிறதுக்கு ரொம்பவே ஹெல்ப் பண்ணுது, ரத்தத்தில் இருக்க சிகப்பு அணுக்கள் வந்து அதிகமாக ப்ரொடக்ஷன் ஆகுறதுக்கு ரொம்பவே ஹெல்ப்பாக இருக்குது. வெண்டைக்காயில் விட்டமின் சி அதிகமாக இருக்கனால நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகப்படுத்துது. வெயிட் லாஸ் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு இது ஒரு நல்ல டயட் கண்டென்ட்டும் கூட. சர்க்கரை நோயாளிகளுக்கும் இது ப்ரிஃபர் பண்ணக்கூடிய ஒரு உணவு தான். வெண்டைக்காயை நல்லா பரட்டி விடணும். ஒரு ஸ்பூன் மல்லித்தூள் இதில் நான் ஆட் பண்ணி பரட்டி விட்டுக்கிறேன். ஆல்ரெடி இதில் உப்பு, மிளகாய்த்தூள் எல்லாமே நம்ம போட்டிருக்கோம், அதனால் வேறு எதுவுமே சேர்க்க வேண்டாம். டூ மினிட்ஸில் ரெடி ஆயிரும். ருசியான பிண்டி சில்லி ஃப்ரை தயார். பிண்டி சில்லி ஃப்ரை ரெடி ஆயிடுச்சு. சுவையான ஸ்பைசியான பிண்டி சில்லி ஃப்ரை தயார். நீங்களும் இதை உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.